நண்பர்களுக்கு வணக்கம். நான் டிஎப்ப சோழன். தமிழகத்தில் நிறைய செய்திகள் இருந்தாலும் ஏனோ இந்த வீடியோ பற்றி பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஏன்னா தமிழகத்தில் இருக்கின்ற நிலைமை வேறு, இவங்க பேசுகிற நிலைமை வேறு. இவங்க பேச பேச எதிரே அமர்ந்திருக்கின்ற கூட்டமானது எந்த விதமான கிராஸ் செக்கும் பண்ணாமல் அப்படியே இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு நிலைமை ஆர் ராசா அவர்கள் பேசுகிற மாதிரி உண்மையாக இருக்குதா? கலா யதார்த்தத்தை பேசியிருக்காரா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் எத்தனையோ முக்கியமான செய்திகள் இருந்தாலும் இந்த வீடியோ பற்றி பேச வேண்டியதாக இருக்கிறது. பின்னாடி வர செய்தியெல்லாம் பார்க்கும்போது பள்ளிகளுக்கும் திராவிடம் பம்பும் தலைவர்கள் பின்னென்ன சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றா இருக்குது. மக்கள் வச்சு செய்கிறாங்க. ஏற்கனவே விழுந்த ஓட்டு கூட விழாது போல் இருக்கிறது. ஸோ காலங்கள் மாறிக்கிட்டே இருக்கிறது. இவங்களுக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கும். அதுக்காக தான் மேடையில் இந்த மாதிரி ஏறிக்கிட்டு வீராவாசமாக பேசிகிட்டு இருக்காங்க. ராஜா புகழ் அடைய வேண்டும் என்ற அவசியம் இல்லை, அந்த இடத்துல ரவியும் இல்லை. ஆனால் ரவி இப்போது நமக்கு தேவைப்படுகிறார். நான் வெளிப்படையாக பேசுகிறேன். எது மொழி எது தமிழ் மொழி, ஒரு ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவரை அந்த ஆதி திராவிட சமுதாய சமுதாயத்துக்கு சொந்தமான சுடுகாட்டை தவிர வேற இடத்துல படைச்சிட முடியுமா? இன்னைக்கு கள்ளக்குறிச்சியில் பறக்க முடியுமா? இன்னைக்கு முடியாது. ஜாதி ஒழிய வேண்டும் என்று பெரியார் விரும்பினார், அண்ணா விரும்பினார், கலைஞர் விரும்பினார். அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை பார்த்து நாடாளுமன்றத்தில் கேட்கிறாங்களே, நாங்கெல்லாம் நாடாளுமன்றம் தான் ஜெய் ஸ்ரீராம் சொல்றோம். யாரு வடநாட்டில் பார்லிமெண்ட்ல போய் 96 போன, நான் 31 இந்த அயோக்கியத்தனத்தை கன்றாவில நான் பார்த்ததே இல்லை. பாராளுமன்றத்துக்கு வந்தா அவன் பாராளுமன்றத்தை வணங்குவான். உள்ள போய் ஜெய் ஸ்ரீராம் அப்படிமா. நாங்க 40 தந்தை பெரியார் வாழ்கமோ. அவன் பாரத மாதாக்கு ஜீமா. நாங்க தமிழன்னை வாழ்கமோ. வெளியே வந்து கேட்டான் எங்கிட்ட செல்கால என்னதான் பிரச்சனை, நீங்க எல்லாம் வித்தியாசமா இருக்கீங்களேன்னா. நாங்க ஒண்ணு சொன்னா நீங்க ஒண்ணு சொல்றீங்கன்னா. உன் பேர் என்னன்னு கேட்டேன். அவன் சொன்னான் ரமேஷ் பாண்டேன்னு ஒருத்தன். இதை செய்ததுதான் திராவிட இயக்கம். பிறப்பால் 4 வர்ணங்களாக பிரித்திருக்கிறோம். அது இறைவனால் படைக்கப்பட்டது. அப்படித்தான் இந்த உலகம் இயங்க வேண்டும் என்று சொல்லுவது ஆர்எஸ்எஸ் தத்துவம். நான் சொல்லல. சனாதன தர்மங்கிற புத்தகத்தை சென்னையில காட்டி நான் சொன்ன ரவிக்கு, கவர்னருக்கு. இங்கே கவர்னர் சொல்லுகிறார் திராவிட மாடல் வேண்டாம், தமிழ் வேண்டாம், தமிழ் நாடு வேண்டாம். ஜாதி எல்லாத்தையும் பிரிக்கும். நண்பர்களை தெரிந்து கொள்ளுங்கள், ஜாதி பிரிக்கும், மதம் பிரிக்கும், மொழிதான் நம்மை ஒன்று சேர்க்கும். இது உலக வரலாறு. ஏதோ ராஜா எப்பவாவது தனித்தமிழ்நாடு கேட்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி விடாதீர்கள் என்று சொன்னா டெல்லி வரைக்கும் அலருது. ஓ ராஜாவை கைது செய், தீவிரவாதி, தனிநாடு கேட்கிறான். நான் எங்களை தனிநாடு கேட்க வச்சிடாத அப்படின்னு தான் சொன்னேன். அதுக்கு அலந்தீங்கல்ல. அதே தமிழ்நாட்டுக்கு, அதை விட கொடுமை, அதே நீலகிரிக்கு நட்டா வந்து இந்தியா முழுக்க ஒரே மாதிரியாக இருக்கிறது, தமிழ்நாடு மட்டும் தனியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போகிறார். இதை தான் ஏன் நான் வேற மாதிரி சொன்னேன். நாங்களும் அதான் சொன்னோம். ஏன் எங்களுக்கு தனி அடையாளம் இருக்குது, எங்களை மதி. எங்களை மதிக்க கற்றுக்கொண்டால் யாரையும் மதிக்க கற்றுக்கொள்வோம். எங்களை மிதிக்க வேண்டுமென்றால் எந்த கொம்பனையும் எவனையும் திராவிட முன்னேற்ற கழகம் விட்டு வைக்காது என்பதை தெரியப்படுத்துவதற்காக தான் சட்டசபை நிகழ்வு. அண்ணா இறந்த போது அண்ணா மாதிரி கலைஞர் இருப்பாரா என்று கேட்டவர்கள் 1000 கலைஞர் இருந்ததற்கு பிறகு ஸ்டாலின் அப்படி இருப்பாரா என்று கேட்டவர்கள் 1000 ஏன் நம்மிடத்திலே கூட ஒரு சந்தேகம் இருந்தது. கலைஞரை போல் பகுத்தறிவாதியாக, கலைஞரை போல் பெரியாரின் கொள்கையை, திராவிட கொள்கையை தூக்கி பிடிப்பவராக இருப்பாரா என்கின்ற ஐயப்பாடு இருந்தது. ஆனால் ஒருத்தன் போட்டாம்பாரு மீம்ஸ், கலைஞர் வச்சு செய்வாரு, கலைஞர் புள்ள கூப்பிட்டு வச்சு செய்வார், கலைஞர் வச்சு செய்வாரு, கலைஞர் புள்ள கூப்பிட்டு வச்சு செய்வார் என்பதை நிரூபித்திருக்கிற காரணத்தினால் திராவிட தத்துவத்தை இன்றைக்கு உலகத்திற்கு வழங்கி இந்தியாவினுடைய பிரதமர் யார் என்பதை 2024 நிர்மாணிக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக நம்முடைய தலைவர் இருக்கிறார். இந்த வீடியோ பார்த்தீங்களா, எவ்வளவு ஆவேசமாக பேசுகிறார் ஆர் ராசா அவர்கள். ஆனால் அவர் பேசுறதெல்லாம் உண்மைன்னு நினைக்கிறீங்களா? அண்ணாமலையருடைய ட்விட்டர் பக்கத்தில் போய் பாருங்க. காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் திருப்பூக்குழி அப்படின்ற ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் பட்டியலினத்தை சார்ந்த ஊராட்சி மன்ற தலைவி, அவங்க பேர் வந்து சுகுணா தேவேந்திரன். இவங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா தேசிய கொடி ஏற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகின்ற போது பெரியார் வாழ்க என்று சொல்லுவாங்களாம். ஆனால் வடநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெய் ஸ்ரீராம் சொல்லுவாங்களாம். இது என்னடா கன்றாவி அப்படின்னு நினைப்பாங்களாம். ஒருத்தருடைய நம்பிக்கையை கன்றாவி என்று சொல்கிற கலாச்சாரம் நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. ஆனால் இவங்க பெயருக்கு பின்னாடி சாதி இல்லையா? ஆனால் வட மாநிலத்திலேருந்து வந்திருக்கின்ற எம்பிகளுடைய பெயருக்கு பின்னாடி சாதி இருந்தான். இதுதான் பெரியார் செய்த சாதனை. நாங்கள் தனித்த அடையாளத்துடன் இருக்கிறோம், எங்களை மதிக்க கற்றுக்குங்க அப்படின்லாம் ஆர் ராசா அவர்கள் பேசுகின்றார்கள். கலைஞர் வந்து வச்சு செய்வாராம், ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு வச்சு செய்வாராம்.
இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடியட்டும், அதற்கு பிறகு யாரை யார் வச்சு செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, இங்கே பெயருக்கு பின்னாடி தான் சாதி கிடையாது, ஆனால் ஆக்சுவலாக வந்து தமிழகம் முழுவதும் சாதி வரிகள் எக்கச்சக்கமாக இருக்கிறது. வடநாட்டில் எங்கேயுமே நடக்காத கொடுமை தமிழ்நாட்டில் தான் நடக்கிறது. இதை ஆர் ராசா அவர்களே வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ணுறாரு, பொது சுடுகாட்டில் தலித் சமூகத்தை சார்ந்தவங்களை புதைக்க முடியாது, எரிக்க முடியாது, அந்த அவலம் இங்கும் இருக்கிறது அப்படிங்கிறார். அப்புறம் என்ன பெருமை, பெரியார் பெருமை. ரெண்டாவது, வட மாநிலத்தில் நான் எப்போவோ கேள்விப்பட்டிருக்கேன், யாரோ ஒருத்தருடைய வாயில் மலத்தை திணித்தார்கள் என்ற ஒரு அவலத்தை நான் கேள்விப்பட்டேன். ஆனால் வட மாநிலங்களில் கூட நடக்காத, பெயருக்கு பின்னாடி சாதி போட்டு கொள்ளுகின்ற மாநிலத்தில் கூட நடக்காத அவலம் இங்கே தான் நடந்திருக்கிறது. ஒட்டுமொத்த ஊருக்கும் குடித்தண்ணியில் மலத்தை கலந்த அவலங்கள் இங்கே தான் நடந்திருக்கிறது. அப்புறம் பெரியார் பிறந்து என்னத்தை பண்ணார், சரி அதெல்லாம் இருக்கட்டும், மலத்தை கலந்தானே, திராவிட மாடல் ஆட்சி நடக்கிறது இத்தனை நாள் ஆச்சு கண்டுபிடிச்சிங்களா, இன்னும் கூடுதலாக 5 பேரை சிபிசிஐடி டீமில் சேர்த்துருக்காங்க, இன்னும் 5 பேரை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு விசாரிச்சுருக்காங்களா, மொத்தத்தில் 72 மொத்தம் 77 பேரை இது வரைக்கும் வேங்க வயலில் விசாரிச்சு தான் இருக்காங்க. அதோட போன வருடம் என்னது, போன வருடம் இதே குடியரசு தினத்துக்கு கள்ளக்குறிச்சியில் பட்டியல சமூகத்தை சார்ந்த தலைவர் கொடியேற்ற முடியலை, பெரிய சர்ச்சையாச்சு. போன வருஷமும் சரி இந்த வருஷமும் சரி தலைமைச் செயலாளர் வந்து பார்த்தீங்கன்னா அறிவுறுத்துறார். என்ன அறிவுறுத்துறாரு, சாமி பட்டியல சமூகத்தை சார்ந்த தலைவர்கள் கொடியேற்றணும், அவங்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினருக்கும் ரெண்டாவது அதிகாரிகள் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியல சமூக மக்கள் கொடியேற்றணும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உரிமையை பெற்றுத்தருங்க என்று அதிகாரிகளுக்கும் கட்டளையிடுறார். ஆனால் அதிகாரிகளுக்கெல்லாம் கட்டளை இட்டாலும் திராவிட மாடல் ஆட்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற திமுக காரங்க மட்டும் விடவே மாட்டாங்க. இங்கே திருப்பூக்குழி அப்படின்ற ஒரு ஊர் சொன்னோம், சுகுணா தேவேந்திரம் என்ற ஒரு பெண்மணியை சொன்னோம், அவங்க கொடியேற்ற முடியல அப்படின்னு சொன்னோம். இதை தடுத்தது யார் தெரியுமா, பெரியார் இயக்கத்தில் இணைந்திருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சியில் 2.5 கலந்திருக்கின்ற திமுக காரங்க தான் கொடியேற்ற விடலை. அதே மாதிரி சென்ற வருடமும் திமுக காரன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடியேற்ற விடலை. இதுலேருந்து என்ன தெரியுது, பெயருக்கு பின்னாடி தான் என் சாதி போடல, ஆனால் நீங்கள் ஒட்டு மொத்தமாக சாதி வெறியுடன் தான் திமுகவில் இருக்கிறவன் அலையறான்றது எல்லாம் தெரியுது. தமிழனுக்கு தன்மானம் இருக்குதான், இதே ஆர் ராசா அவர்கள் தான் இந்த நாயை தூக்கி வெளியே போடுறா அப்படின்னு பொதுக்கூட்டத்திலேயே 10,000-20,000 பேர் இருக்கின்ற பொழுது திமுக தொண்டனை தூக்கி வெளியேறிதாங்க. ஆனால் இவங்க சொல்கிறாங்க மனுஸ்மிருதி வேதம் 4 வர்ணங்கள் இருக்கிறது அப்படிங்கிறாங்க. 4 வர்ணங்கள் தொழில் அடிப்படையில் வந்திருக்குது, அந்த தொழில் அடிப்படையிலால்தான் ஆர் ராசா அவர்கள் வந்து பெரிய ஆளாக இருக்கிறார். அவர் பெரிய ஆளாக இருப்பதனால தான் எதிரே உட்காந்துருக்க எளிய தொண்டனை அந்த நாயை தூக்கி வெளியே போடுறா என்ற எண்ணம் இருக்குது. இதுதான் வர்ணங்கள் சொல்வது, வள்ளுவரும் அதை தான் சொல்கிறார். சரி ஆர் ராசா நம்ம எவ்வளோ சொல்லியும் திருந்த போதில்லை, தமிழ்நாட்டில் நடக்கின்ற அவலங்களை கண்டும் இவங்க கொதித்தேழ போகிறது கிடையாது, கேட்டால் இவங்க ஆட்சி நடக்கிறது அதனால் அதை பற்றி இவங்க பேச போகிறதும் கிடையாது. அதை தாண்டி பிரதமர் மோடிக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்கிறது, இந்தியா டுடே சி ஓட்டர்ஸ் நிறுவனம் இணைந்து 140,000 பேர் இடத்துல கருத்து கணிப்பை எடுத்திருக்கின்றார்கள். இதில் மீண்டும் பாஜக 284 இடங்களில் வெற்றி பெறும் என்று சொல்லிட்டாங்க. 272 இடங்கள் இருந்தாலே பெரும்பான்மை, 12 இடங்கள் கூடுதலாக வெற்றி பெறும் என்று சொல்லிட்டாங்க. காங்கிரஸ் 171 இடங்கள் வெற்றி பெறும் என்றும் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 453 இடங்களில் நின்றால் மொத்த எம்பி சீட்லேயும் காங்கிரஸ் நின்றால் 171 சீட்டுகள் வெற்றி பெற வாய்ப்பு. ஆனால் எப்பவுமே காங்கிரஸ் அப்படி நின்றது கிடையாது. அதே மாதிரி இந்தியா முழுவதும் அதற்கு பலம் இல்லையே. ஸோ அதனால் மோடி ஆட்சி தான் மீண்டும் வரப்போகுது என்பது மோடிக்கு எதிராக இருக்கின்ற ஊடகமே அழகாக எடுத்து சொல்லியாச்சு. அதே மாதிரி இந்த கொரோனா, பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, மருந்து கண்டுபிடிப்பு, பசி இல்லாமல் மக்களை வைத்திருந்தது, இவையெல்லாம் நம்ம மோடி அவர்கள் செய்த சாதனை. அதோட ராமர் கோயில் பிரச்சனை, அதற்கு பிறகு 370, இப்படியான பல பிரச்சனைகளும் சரி இந்தியாவில் பெருசாக வெடிக்காமல் அதையெல்லாம் அமைதியாக கையாண்டது மோடியினுடைய ஆளுமை தன்மை அப்படின்னு சி ஓட்டர்ஸ் நிறுவனத்துக்கிட்ட மக்களெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது மக்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு விலைவாசி குறையலை, ரெண்டு அதிருப்தியை மோடிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாக இருக்க இருக்க விலைவாசியை கட்டுப்படுத்த முடியாது, வேலைவாய்ப்பு இன்மையாக இருந்தாலும் சரி, இது யூனிவர்சல் ப்ராப்ளம்,
உலகளவில் இருக்கின்ற ப்ராப்ளம், ஏதோ நம்ம நாட்டுக்கு மட்டுமே இருப்பது போன்று மக்களிடையே ஊடகங்கள் கொண்டு சேர்க்கின்றன. மற்றபடி மோடி அவர்கள் சிறப்பாக தான் ஆட்சி ஆண்டிருக்கின்றார் என்று மக்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றார்கள். இது திராவிட மாடலுக்கு ரொம்பவே எரியுமே. அதே மாதிரி ஆளுநர் டீ பார்ட்டி கொடுக்குறாரு, யார் கலந்துக்குவாங்க கலந்துக்க மாட்டாங்க அப்படின்லாம் ஒரு எண்ணம் இருந்தது. அண்ணாமலை கூட திமுகவும் திமுக கூட்டணியும் கலந்து கொள்ளவில்லை என்றால் டீ செலவு மிச்சம் என்று சொன்னாங்க. ஆனால் மாறி இருக்கின்ற அரசியல் சூழ்நிலையும் எந்த விதத்திலும் சமரசம் செய்து கொள்ளாத மத்திய அரசாங்கத்தினுடைய அதிரடியும் தாங்கிக் கொள்ள முடியாத திராவிட மாடல் ஆட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர் ஐயா அவர்கள் ஆளுநர் தந்த தேநீர் விருந்தில் கலந்து கொண்டார். நம்ம முதலமைச்சர் அவர்கள் தேநீர் விருந்துக்கு வருகின்ற பொழுது எல்லோரும் எழுந்து மரியாதை செலுத்தினார்கள். முதல் வரிசையில் இருந்தவங்க அத்தனை பேரும் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயாவுக்கு வந்து கை கொடுத்தார்கள். அதில் அண்ணாமலையும் இருந்தார். அண்ணாமலையும் வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுத்தாரு. இது அரசியல் சம்பிரதாயங்கள், திமுக எதிர்ப்பில் சமரசம் ஆயிட்டார் என்று சொல்ல முடியாது. அதை தாண்டி தேநீர் விருந்தில் ஒரு அதிசயம், ஆளுநராக இருந்தாலும் சரி பிஜேபியாக இருந்தாலும் சரி எந்த விழாவாக இருந்தாலும் சரி பிஜேபி கூப்பிடுதுன்னா தவறாமல் கலந்து கொள்கிறவர் பன்னீர்செல்வம். ஆனால் இந்த விழாவில் பன்னீர்செல்வனுடைய ஆதரவாளர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பது, அதோட திமுக கூட்டணி சார்ந்தவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்பது இன்னொரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. எடப்பாடி அணியிலிருந்து எடப்பாடி கலந்து கொள்ளவில்லை என்றாலும் முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்டார்கள் என்பது இன்னொரு அதிர்ச்சிக்குரிய தகவல். கே என் நேரு பொறுத்த வரைக்கும் வடநாட்டம் பூந்துட்டான்னு ஒரு கவலை. சீமானை பொறுத்த வரைக்கும் கே என் நேரு போன்ற வந்தியரிகள் தெலுங்கர்கள் இங்கே பூந்துட்டாங்க அப்படின்ற ஒரு கவலை. ஸோ யாருக்கு என்ன கவலையோ, ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஓட்டு போட்டோ எங்களுக்கு ஒன்றுமே பண்ணலையா, பண்ணதையாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா சொல்லலையா அப்படின்ற நிலை இருக்கின்ற பொழுது மீண்டும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறப்போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய ஈரோடு முத்துசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. முத்துசாமி என்ன சொல்கிறாரு, 100 பேருக்கு ஒரு ஆள் போட்டிருக்கோம். அதனால் சத்தியமாக சொல்கிறேன், நாங்கள் பாருங்கள் இருக்கின்ற எல்லா வாக்கையும் ஒட்டுமொத்தமாக பேர போகிறோம். இதில் ஆணவத்தோடு பேசியிருக்கின்றார் இவிகேஎஸ் இளங்கோவனுடைய பினாமி நம்முடைய கேஎஸ் அழகிரி அவர்கள். ஏன்னா இந்த செல்லு பிறந்தகை வீழ்த்துவதற்காக தான் இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் நிற்க வச்சார் இந்த கேஎஸ் அழகிரி, அதனால் பினாமி என்று சொன்னார். அவர் சொல்கிறாரு, இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வந்து எங்களுக்கு எதிரியே இல்லை, எதிரியை அழித்து விட்டோம், களத்தில் நாங்கள் மட்டும்தான் இருக்கின்றோம் என்று ஆணவத்தோடு சொல்லுகின்றார்கள். இந்த மாதிரி ஆணவத்தோடு பேசினது யார் தெரியுமா, ஜெயலலிதா அவர்கள். கடைசியில் இயற்கை அவரை இரண்டரை கலந்து கொள்ள வச்சிச்சு, அரசியல் களத்திலே இல்லை. அதனால் காங்கிரஸு முக்தி பாரத் என்று இந்த நாடாளுமன்ற தேர்தலோடு ஏற்படும்னு சொல்கிறாங்க. ஏதோ கூட்டணி போட்டுக்கிட்டு எங்கேயோ ஒட்டிக்கிட்டு வாழ்கின்ற இவிகேஎஸ் இளங்கோவனும் கேஎஸ் அடகிரி அவர்களும் எங்கள் கண்ணு முன்னாடி எதிரியே கிடையாது, கண்ணுக்கு எட்டிய தொலைவில் அப்படி ஆணவத்தோடு பேசுவது அவங்க அழிந்து கொண்டு வருவதைத்தான் எடுத்து காட்டுகிறது. ஸோ 1000 முறை அதிமுகவுக்குள்ள பிரச்சனை வந்தாலும் அதனுடைய ஆயுள் கெட்டி தான். ஆனால் அடுத்தடுத்த 2 தேர்தலில் தோல்வி அடைந்த பிறகும் அகில இந்தியா முழுவதும் அழிந்து போன கட்சி காங்கிரஸ் தான். இது யாராலும் மறக்க முடியாது என்பது இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு சொல்லுங்கப்பா. நன்றி நண்பர்களே.